புதன்கிழமை அன்று திருச்சியே அதிர்ந்து போகின்ற அளவிற்கு ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் என்றால், சிவகங்கையிலே நடந்த அரசு விழாவில் தமிழக முதல்வர் அவர்கள் வேளாளர் என்ற பெயர் பட்டத்தை காலங்காலமாக ஒரு 20 நூற்றாண்டுகளாக உள்ள அந்த பாரம்பரிய பட்டத்தை மாற்று இனத்திற்கு அறிவித்துள்ளார்கள். அந்த மாற்று இனத்துக்கு அறிவித்தது வெள்ளாளனுடைய ஒவ்வொரு மனதிலும் வேல் பாய்ச்சியது போல் இருக்கிறது. ஆகவே இந்த தீர்மானத்தை மத்திய அரசும் சரி, மாநில அரசுகளும் மாற்றி அமைக்குமாறு நாங்கள் ஒரு அறவழி போராட்டத்தை, வெள்ளாளன் என்றால் அறவழி என்ற அர்த்தம், அந்த அறவழி போராட்டத்தை திருச்சியிலே கோட்டையிலே நடத்தினால் அது செங்கோட்டையிலே உரைக்கின்ற அளவிற்கு, திருச்சி மாநகரம் குலுங்கி போகின்ற அளவிற்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம். அதில் எங்களுடைய அமைப்புகள், அனைத்து அமைப்புகளுமே அதில் கலந்து கொண்டு இருக்கும். அனைத்து குடும்ப பெண்கள் முதற்கொண்டு இந்த கூட்டத்திற்கு வந்து திருச்சியை ஒரு திருப்பு முனையாக, எல்லாருக்கும் திருப்பு முனை என்றால் அது திருச்சி தான். இந்த அரசுக்கும் நாங்கள் சொல்லுகிறோம், வெள்ளாளனை எதிர்த்தால் நீங்கள் யாரும் ஆட்சிக்கு வர முடியாது என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு கூறிக்கொள்கிறோம். நீங்கள் சாதாரணமாக எடுத்தீங்கன்னா வெள்ளாளன் தானே அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி ஒவ்வொரு வெள்ளாளனுக்கும் இன்றைக்கி வேல் பாய்ச்சி இது போல் இருக்குது இவங்க சொன்ன அறிவிப்பு. இதே தமிழக அரசும் சரி, மத்திய அரசும் சரி, எங்களை கூப்பிட்டு பேசுகின்ற நிலைமை உருவாக்குவோம். எங்களோட உரிமையைத்தான் நாங்கள் கேட்க முடியும். அடுத்த கேஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கிறது எங்களுக்கு வேண்டியதில்லை. எங்களுடைய எப்பவும் நாங்கள் இழக்கலை. இன்றைக்கும் நாங்கள் சொல்கிறோம், எங்களோட வெள்ளாளர் வேளாளர் என்ற பட்டத்தை இன்னைக்கு தேதியும் இழக்கலை. இவங்க வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க, அந்த ரெஃபர் பண்ணக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அவங்களுக்கு இருக்கும், அவங்களுக்கு இருக்கும். ஒரு கேஸ்டோட பட்டத்தை இன்னொரு கேஸ்டுக்கு கொடுக்குறப்ப மனவேதனை அதிகமாக இருக்கும். ஓகே, நினைக்கிறீங்களா? நாங்கள்லாம் கேட்டால் ஜாதியே வேண்டான்னு சொல்லுவோம். ஜாதிங்கிறத எடுத்துட்டிங்கன்னா எல்லாருமே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அந்த மாதிரி போயிடும். அரசியலில் ஜாதிங்கிற ஒரு இடம்பெறதுனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் செயல்பட வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ஜாதி எடுத்துட்டிங்கன்னா யாரும் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு உறவோடு போயிடும். சூப்பர். இது வந்து எங்களுடைய பட்டம் சார். இது வந்து இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன கேஸ்ட் தெரியாது, அது உங்களுடைய பட்டம். உங்களுடைய பட்டத்தை உங்கள் பத்திரிகைகளையும் சரி இதுலேயும் சரி நீங்கள் போடுவீங்க. அது மாதிரி எங்களுடைய இப்போ வேறு இனங்கள் போடுறப்ப எங்களுக்கு மனசு புண்படும்ல. வேளாளர் என்றாலே வேளாண் தொழில் செய்கிறவர்கள் எல்லாரும் வேளாளர் அல்ல, அந்த வெள்ளாளர் இனத்தில் பிறந்தவர்கள் தான் வேளாளர். சம்பந்தமாக மத்திய மாநில அமைச்சர்களை சந்திக்கின்றோம். இந்த புதன்கிழமை இந்த மீட்டிங் முடிந்த பிறகு இப்போ எங்களுடைய அமைச்சர் உயர் திரு விஜயபாஸ்கர் அவர்களையும், இப்போ எங்களுடைய இனமான அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் அவர்களையும் அழைத்து கொண்டு தான் நிச்சயம் வந்து தமிழக முதல்வர்களை பார்ப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். எல்லா அமைச்சர்களுமே எங்களுக்கு நிச்சயம் நன்றாக செயல்படுவார்கள், இதுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று கூறிக்கொள்கிறேன்.